ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கை வச்சு ஒரு நைட் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன் உருளைக்கிழங்கை சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ஒரு நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட். உருளைக்கிழங்கை பயன்படுத்துவதன் மூலியமாக நம்ம ஸ்கின்ல இருக்க கருமை நேச்சுரலாகவே குறையிறத நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாத ஸ்கின்ல வரக்கூடிய பிம்பிளால் வரக்கூடிய மார்க்ஸ் இதுவும் ரெடியூஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஷைன் அண்ட் க்ளோ கொடுக்குற தன்மை இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால போர்ஸில் இருக்க டர்ட்டையும் இது ரிமூவ் பண்ணும். உருளைக்கிழங்கு வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் ஒன்று போதும். என்கிட்ட மீடியம் சைஸ் இருக்கிறதுனால நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை பீலர் வச்சு முதல் அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு பயன்படுத்துவதன் மூலியமாக நம்ம ஒயிட்னஸ் மட்டும் இல்லை, நம்ம கண்ணை சுற்றி வரும் கருவளையத்தையும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த நைட் க்ரீமை நீங்கள் கருவளையத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 3 to 4 minutes மசாஜ் பண்ணி நைட்டில் விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணால் போதும், கொஞ்சம் கொஞ்சமாக கருவளையம் குறையிறதையும் உங்களால் பார்க்க முடியும். உருளைக்கிழங்கை வந்து பீல் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. வாட்டர் வந்து அதிகம் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா உருளைக்கிழங்குலேயே நிறையா வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்குது. அதனால் ஒரு 3 to 4 spoons வாட்டர் போட்டு நல்லா க்ரைண்ட் பண்ணி அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர் பண்ணி வர அந்த ஜூஸை வந்து ஒரு 20 to 30 minutes அப்படியே வச்சுடுங்க. எதுக்காக அந்த வெயிட்டிங் ஹார்னா, மேலே வந்து அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி மேலே வந்துடும், கீழே வந்து அந்த க்ரீம் அப்படியே ஸ்டே ஆகிருக்கும். அந்த கீழே இருக்க க்ரீமை வச்சு தான் நம்ம நைட் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் வெயிட்டிங் ஹார் கொடுங்க. டக்குன்னு உடனே எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த க்ரீம் அடியில் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக வெயிட்டிங் ஹார் கொடுக்கணும். ஒரு 20 to 30 minutes கூட நீங்கள் வெயிட்டிங் ஹார் கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலியமாக உங்கள் ஸ்கின்ல நல்ல க்ளோ ஷைனிங்கை கண்டிப்பாக பார்க்க முடியும். பாருங்கள், வெயிட்டிங் ஹேர் கொடுத்துட்டு இந்த வாட்டரை வந்து இன்னொரு பவுலில் அப்படியே கொட்டிடுறாங்க. கொட்டும்போது உங்களுக்கு அந்த க்ரீம் வந்து கீழே இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த க்ரீம் கூட நம்ம என்ன சேர்க்கணும்னா, 1 teaspoon ஆல்மண்ட் ஆயில், நெக்ஸ்ட்டு 1 teaspoon கோக்கனட் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு சின்ன க்ரீம் லேயர் வருது இல்லையா, இதை வந்து நீங்கள் அப்பைக்கப்போ போட்டு யூஸ் பண்ணிடுறது பெஸ்ட்டு. மாதக்கணக்கிலலாம் நிறையா ரெடி பண்ணி வச்சுக்காதீங்க. வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 or 2 days யூஸ் பண்ணிடணும். ஃப்ரீசரில் வச்சா 1 week வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வருது இல்லையா, இதை வந்து ஃபேஸில் எந்த இடம் கருமையாக இருக்கோ, எங்கே பிம்பிள் மார்க் இருக்கோ அந்த இடத்துல வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க நைட் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் டே எழுந்து வாஷ் பண்ணால் போதும். தொடர்ந்து இதை செய்வதன் மூலியமாக உங்கள் கண்டிப்பாக அந்த கருமை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி ஸ்கின் கிளியராக இருக்கிறத பார்க்க முடியும். ஸ்கின் கிளியராகிறது மட்டும் இல்லை, நல்ல க்ளோவையும் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.